வெல்கம் பேக் டு மை சேனல். பதறாதீங்க ப்ரோ, நாங்கள் அப்படிதான் இருக்கணும். ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து கம்ப்ளீட் போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், மை போன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஒரு ஃபன்னான ஒரு ரெண்டு மால்ஸ் போலாண்டு இருக்கிறோம். என்ன மால் தான் VR மால், போரம் விஜய் மால், VR மால், போரம் விஜய் மால் ஷாப்பிங், VR மால்ல மூவிஸ். என்ன மூவி வெயிட் பண்ணி பாருங்க. அட் மால்ல போய் ஷாப்பிங் பண்றோம், ஃபன் பண்றோம். ஏய் எனிமின்னு சொல்லிட்டான் ப்ரோ. சரி பரவாயில்ல, எப்படி நான் டைட்டில் எனிமின்னு போடுவேன். ஐ இட்ஸ் ஓகே, சர்ப்ரைஸ் நாங்க அப்படி தான் சொல்லுவேன், ஃபன்னா இருப்போம். ஓகே, சோ வீடியோக்குள்ள போகலாம். கார பார்க் பண்ணியாச்சு, பதறாதீங்க ப்ரோ, நாங்க அப்படி தான் இருக்கணும். சோ இப்போ நாங்க ஐயோ எங்கடா போறோம், போறோம் மாலுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம். அண்ட் மாலுக்கு லைட்டா சுத்தி காட்டுறேன். ஃபுல்லா எல்லாம் சுத்தி பாக்குறது கஷ்டம், அதனால நாங்க லைட்டா என்னென்ன பண்ண போறோம்னு. ஆக்சுவலி இந்த பிளாக் ஒரு மொக்க, ஆக்சுவலி இந்த பிளாக் ஒரு மொக்க பிளாக்கா இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் நினைக்கிற மாதிரி என்ன, நாங்கள் இந்த ஃபோரம் மோலில் இருக்க மாட்டோம், நாங்கள் VR மோலுக்கு ஒரு மூவி பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபன்னாக ஏதாவது செய்வோம். என்ன செய்யலாம், ஷாப்பிங் பண்ணுறது வீடியோடு, ஷாப்பிங் பண்ணுறது சாப்பிட்றதோட வீடியோ ஆவோ, ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஆனால் ஒரு ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் ஒழுங்காக சுற்றி பார்த்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்து இந்த மிஸ்டர் எரிக் சொன்னார், இது பண்ணால் செம்மையாக இருக்கும், செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கும், எனக்கு இது லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆசை. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்கேன், ஷேக் ஆகி கொண்டு இவன் ஷேக் ஆகி கொண்டு இருந்தா எப்படி, நான் இங்கே ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான்டே பார்த்தா மசாஜ் ஷேக் ஆகுது. ஐயோ ஆனால் பிரதர் செம்மே என்ஜாய் பண்ணுறாரு. அடுத்தது நான் போகிறேன், இது ஐ திங்க் 5 மினிட்ஸுக்கு 70 ருபீஸ், 10 மினிட்ஸுக்கு 140, சம்திங் லைக் தட். மூத்த காட்டுங்கண்ணே. இப்போ நீங்கள் பார்க்குறது எரிக் த பெலி டான்ஸ். ரெடி ஆகிட்டேன், ஸோ முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். சீரியஸ்லி செம்மையாக இருக்கு, ஓ மை காட், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த மசாஜ் யா சீரியஸ்லி வர்த் இட் ஃபார் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் 140 ருபீஸ் 70 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
அது கீழே இருக்க வரைக்கும் செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸில் சுற்றி வரும் செம்ம. சீரியஸ்லி காய்ஸ், ஃபோரம் மோல் வந்தீங்களோ இல்லாட்டி எனி வேர் எங்கே மசாஜ் சேர் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ட்ரை. இது இங்கே லிக்ஸ் கோ அந்த ரிலாக்ஸ் அண்ட் கோ, பட் அந்த சேரை நீங்கள் டெஃபினெட்லி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும், செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்குது. மிஸ்டர் ஆண்டோ வெறித்தனமாக ஷவிங் பண்ணி கொண்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து காஃபி டே போக போகிறோம். ஐ எம் சாரி.
என்னடா ஆர்டர் பண்ண? டெவில்ஸ் ஒன் ரெண்டு அப்புறம் ப்ரவுனி ஒன்று. அந்த அவர் சொன்னது டெவல் ஜோன் இந்த இதை ஒன்று ஆர்டர் பண்ணார். அண்ட் நான் ப்ரவுனி பார்த்தோம், லைட்டாக டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ ப்ரவுனி நான் ஆர்டர் பண்ணேன். ஓகேடா, காஃபி அவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் இல்லைடா. நான் சொன்னேன் இல்லையா, இதில் சாக்லேட் மோஸ் இருக்குது. இது வெனிலா சாக்லேட்டா? இது வந்து அதே தான், இது சாக்லேட் இல்லையா, இது க்ரீமோட சேர்ந்து இருக்கும். ஓகே, இது வித் க்ரீம். இந்த இந்த செல்லத்துக்கு அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரௌனி வாங்கினேன். இந்தா இருக்கு ப்ரௌனி. ஸோ ஷாப்பு பாப்பா மொக்க ப்ரௌனி. அந்த கூல் மட்டும் எக்ஸ்ட்ராடினியாக இருக்குது, மற்றபடி ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. காஃபியோட ஐஸ்கிரீம் லேட் ஆகுது, வாடா போகலாம், அங்கே போய் வீடு எடுக்கலாம். ஸோ அங்கே நேராக இந்த மால் விஆர் மால்லேருந்து எனிமியை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுப்போவா? செவன் ஓ கிளாக்கு படம், இப்போ 6:07:02 ஆயிட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடி போக போகிறோம், அன்லாக் பண்ண. கார்ல போய் சாப்பிட போறோம், சாப்பிட போய் படத்தை மிஸ் பண்ணிட்டேன். கொடுமலைய பெரிய கொடுமை என்னடா, நாங்க இங்க வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிட்டதுனால காரை இங்க காரை வெறித்தனமா பார்க் பண்ணிட்டு ஓடி வந்தோம். என்ன இருக்கா இந்த பார்க்கிங் அலசி ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிங்கக்குட்டி ஓடி வருவாங்க, வா வா வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஓடி வா ஓடி வா. யூ கேன் டு சிலி. நான் வந்து நம்ம கானஸ் கிட்ட தான் பார்க்கணும் நேபாச்சிட்டு இன்னும் சுத்தி பண்ணாம அந்த என் ஐடியா தான் கானஸ்ல சர்ச் பண்ணனும் சொன்னது. நாங்க டீம் வர்க் பண்ணி அவன் ஒரு டைரக்ஷன்ல போனா கானஸ்ல சர்ச் பண்ணனும். ஏய், நாங்க வந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டே கார்லேயே சாப்பிடுவேன். லேட் ஆகுது, ஆல்ரெடி 11:00 ஆகுது. ஸோ லேட் ஆக போகலாம். ஸோ சாப்பிட்டு கொண்டே போகலாம். இது எந்த ஏரியா ப்ரோ? சென்னை. சாப்பிடுச்சு அதாவது இந்த 5-star சிக்கன் வந்து சின்ன நகர் என்ற ஒரு இடத்துல இருக்கு. 5-star சிக்கன் இதே கடை. ஓ, இதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஆனால் குட்டியாக இருந்ததுக்கு நான் நினைச்சேன்ட்டா
லைக் இது சும்மா குட்டி கதை அண்டு வெளில போன டாக்டர் இல்ல இது லொகேஷனை காட்டிடுவோம் என்னடா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு ஃபுட் ரிவ்யூ கார்னர்லேருந்து வெயிட் பண்ணுவீங்க அது ஒரு பெரிய ஒரு சோக கதை சோக கதையில் நான் வந்தது லேட்டா ஸோ கெதியண்ட வந்து பேக் பண்ணி செம்ம தூக்கம் வேற வீட்டை வரைக்கும் ஒரு 12 ஆகிட்டு ஸோ அதனால எங்களுக்கு அந்த உண்மையை சொல்லணும்டா நாங்கள் வாங்கிட்டு வந்து சிக்கனை நாங்கள் நேற்று சாப்பிடையில விடியத்தான் ஹீட் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ எல்லாம் அவ்வளோ தூக்கம் டயர்ட் அண்ட் லேட்டான ப்ராப்ளம் வேற படம் அதுக்கு படத்துக்கு வருவோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்டு சிக்கனை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அந்த சிக்கன் ரோல் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு இவனுக்கு இப்பயே சோம்பேறித்தனமா தான் இருக்கிறான் ஓகே சிக்கன் ரோலை பத்தி நீ தான் கூட சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு சும்மா அப்படியே மயோனீஸ் சாஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க சும்மா அப்படியே ரோல் பண்ணி அதுல கடிச்சு வேற லெவல் இருந்துச்சு வேற லெவல் சிக்கன் மட்டும் கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு ஸோ அந்த என்னதுன்னா 5-star சிக்கன் ஏன் வந்து அந்த சிக்கன் ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா கேஎஃப்சியோட சிக்கனுக்கு வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு யார்ட்டையும் சொல்லல ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் அந்த கொஞ்சம் ஸ்பைசினஸ் அந்த ஸ்வீட்னஸ் வந்து கேஎஃப்சி மாதிரி எங்கேயும் வராது ஸோ அது அது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது அது தப்பு இது ஸோ அட்டவைட்டி ஓவரால் பார்த்தா சாப்பிட்லாம் யா ஸோ சாப்பாடை பற்றி அவ்வளோ இருந்தால் எங்கள் ரெக்கமெண்ட் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா பண்ணலாம் அத்தை இப்போ மூவி பற்றி தாண்ட பேச போகிறோம் ஸோ இவர் அழுதுட்டாரு அந்த ஓகே கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அவர் இப்படியே அப்படி சொல்லுங்க அது என்ன சொல்றேன் கண்ணு கலங்கி தண்ணி பேண்ட்டுக்குள்ள ஊத்துது அது மாதிரி சுபாஷ் அழுது என்ன சொல்றது கால் வழியா போதும் இல்ல கால் வழியா அந்த சீட்டெல்லாம் நனைஞ்சு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் என்ன ஒரு ஆறு வருது ஆனா அது ஹைலைட் ஹைலைட் நான் சொல்றேன் நேத்து நான் செம்ம சூப்பர் அதுக்கு அதிகமா நோர்வை நேத்து நான் செம்ம கடுப்பாயிட்டேன் நான் வந்து இன்டர்வியூல போய் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்து நான் பார்த்தே ஆகணும் ஸோ நான் இன்டர்வியூல போய் வெளில வரமாட்டேன் கொஞ்சம் நாங்க வந்து இன்டர்வல்ல ஒரு நானு ஆண்டோனா ஒரு ஹாஃப் அன் அவர்ஸா 20 minutes இல்ல அவன் நின்று வாங்கிட்டு வாங்க நின்று வாங்கிட்டு வாங்குறதா அந்த பாட்டை நீ சொல்லு என்னாச்சுன்னா இன்டர் கூட வரமாட்டேன்னு சொன்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மூவி இவங்க போயிட்டு பாதிலே வந்துட்டாங்க வாங்காம எனக்கு வந்து பாப்கார்ன் வந்து அதாவது வாங்கவே இல்லைன்னு ஆரம்பத்தை சொல்லிட்டா கூட அந்த இருந்திருக்காது வாங்க போறோம் இவங்க நேரத்தில் இது நம்மளே கைக்குள்ள எடுத்து ஓடி போய் எல்லாரும் தள்ளி போட்டு ஓடி போய் பண்ணா பாதி படத்தை மிஸ் பண்ணி உள்ள வெறியில இருந்தேன் படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்தோடனே என் பாப்கார்ன கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வாங்கின பாப்கார்ன சம்பாதிச்சு சரி மிஸ் பண்ணி வாங்கின பாப்கார்ன என்கிட்ட கொடுத்தா அப்படியே பக்கத்து கால் மேல மண்டையிலே போட்டான் அதாவது இந்த ஆளு ஒவ்வொரு நாளும் தியேட்டருக்கு இந்த படத்தை நான் மில்லியன் டைம்ஸ் பாப்பா மில்லியன் டைம் பாப்பா அது ஓகே ஃபேன்ஸ் கிட்ட வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க
கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனிமிக்கு வந்து நீங்க ஒரு வேளை பாத்தீங்கன்னா 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஐ கிவ் 9 ஆனா எனக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த 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 ஒபினியன் படி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ரொம்ப எக்ஸைட்மென்ட்ல போனனா எனக்கு மாசா இருந்துச்சு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லா படத்துலயும் நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபைட் சீனா இருந்துச்சு ஒரு கேஷுவல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருமுகன் கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே ஆ யா இருமுகன் அல்டிமேட் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப அந்த பிரகாஷ் ராஜ் இருந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு கிளைமேக்ஸ் வந்து பார்க்கல ஓகே ஓகே அவ்வளவுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் இருக்கு bro நான் வந்து 10க்கு 9 கொடுப்பேன் நீங்க எவ்வளவு நான் 10க்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது பாவம் தான் என்னன்னாலும் அது ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அவங்க ஹார்ட் வர்க் எனக்கு வேற என்ன பிடிச்சது ஆரியா வந்து யூசுவலா வந்து எனக்கு ஆரியா வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஆரியா யூசுவலா ஒரு மூவிஸ்ல வந்து ஆக்டிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது சார்பட்டா பரம்பரை அதுலயும் சார்பட்டா பரம்பரையில அவருடைய வந்து ஆக்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இதுல வந்து அடுத்த அதுக்கு அந்த மூவில ஐ மீன் அந்த லைன்ல அடுத்தது அந்த அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து அவர் வந்து இந்த மூவில வந்து நல்ல ஸ்டைலிஷான மூவியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மூவி பிடிச்சிருந்துச்சு பெஸ்ட் மூவி 10க்கு 9 நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் பார்க்கல செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு பட் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த vlog கொஞ்சம் மொக்கையா இருந்திருக்கலாம் இல்லாம இருந்திருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் டாடா பை பை மறக்காம இவங்கட இன்ஸ்டாகிராம போட்டு தள்ளிடணும் yeah,